சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஸ்டார்ட்டா சொல்லுறேன் ஐயா. சின்ன வயசுல இருந்து படிக்கிறப்ப ஸ்கூல்ல படிக்கிறப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்தேன் 10th வரைக்கும். அந்த டைம்லயே என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த டைம்லயே வந்து எங்க செகண்ட் ரேங்க் வாங்குறவங்க அவங்கலாம் அவங்க கொஞ்சம் அதாவது அவங்க நல்லா படிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சனாலே எனக்கு ஒரு ஃபீலிங் மாதிரி வர ஆரம்பிச்சது. பொறாமை உணர்வு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனா அந்த ஃபீலிங் தான் அது, அந்த ஃபீலிங் வந்து எப்பயுமே அது எப்பப்பெல்லாம் அவங்க மீட் பண்றோமோ அந்த டைம்ல எல்லாம் இருந்துட்டே இருந்தது. இப்ப 10th வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப தீவிரமாவே இருந்தது. அதுக்கப்புறம் 11th 12th வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் நான் எடுக்கல. நான் படிச்ச ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஸ்கூல்னால நிறைய ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க பசங்க தான் வந்து படிப்பாங்க. சோ அங்க வந்து என்ன இயல்பாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எடுக்க முடியல. நான் நார்மலா ஒரு 7-8 ரேங்க் அது மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு வந்து அப்ப வந்து அந்த ஃபீலிங் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இருந்தாலும் அந்த டைம்ல வந்து மத்தவங்க எல்லாம் அந்த பயங்கரமா படிக்கிறப்ப பார்த்தா எனக்கு ஒரு 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 ஆசாம் அது ஆற்றாமலமா இருக்கு, ஒரு உணர்வு, அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா பயங்கர ஃபீலிங் அது நல்லா கொஞ்சம் ஒரு புரியுது. இருந்தாலும் வந்து அந்த ரியல் டைம் அந்த நம்ம ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அது அந்த டைம்ல அத்தனை வீடு வருது. அந்த நம்ம அதாவது நீங்க ஐயா நீங்க சொல்றீங்க விருப்பு வெறுப்பு எதிர்பார்ப்பு நோக்கம் எதுவும் இல்லாத பட்சத்துல வந்து இந்த தான் நானா இயங்குற அந்த தண்ணீர்கிட்ட வந்து நம்ம நிறுத்தணும் அப்படிங்க. அது வந்து என்னன்னா நம்ம சில சிச்சுவேஷன் நம்ம போறப்ப பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியல. அதாவது நம்ம அறியாம சில வெறுப்பு வந்துருது சில நேரத்துல இந்த இதெல்லாம் வந்துருது. ஆனா ஐயா உங்க புக் வந்து நான் இந்த சேலம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கு மாதிரி ஒரு 2 புக் படிச்சிருந்தேன். அது வந்ததுக்கு அப்புறம் நான் வீரர்கள் புத்தகம் எல்லாம் படிச்சேன். படிச்சது என்ன ஆச்சுன்னா ஒரு 2-3 நாள் வந்து எனக்கு பயங்கர ஒரு ஃப்ரீடமா இருந்தது, பயங்கர ஃப்ரீடமா இருந்தது. ஃப்ரீடம்னால ஒரு மாதிரி ஒரு நல்ல உணர்வு எல்லாம் கூட ஊட வந்தது. அது என்ன ஆச்சுன்னா ஒரு 4 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விருப்பு அந்த பல விஷயங்கள் வந்து நான் இறங்குறப்ப அது என்னைய மீறி போயிருது. சரிங்களா, ஒன்னும் பண்ண முடியல. இது மாதிரி நடக்குது. ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனா அந்த சூழ்நிலையில வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அது பயங்கரமான ஒரு எஃபெக்டா இருக்கு. அது திட்டம் போட்டு எல்லாம் பண்ணல. அதுவா வருது, அதுவா வந்தது நாம என்ன பண்ணிடுறோம், அது மேல ஏறி உட்கார்றதுன்னு சொன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, அல்லது புத்தி வந்து நமக்கு தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, பண்ணீங்கன்னா தான் நீங்க அதுல ஏறி உட்காந்துருக்கீங்க. அப்படி ஏறி உட்கார்றதுங்கறது கூட உங்களை அறியாம ஏறி உட்காந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க எப்போ சேருதோ உங்களுக்கு அப்போ அது ஒண்ணு அதை விட்டு நீங்க இறங்கினா போதும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்து இந்த மனோரீதியான இயக்கத்துக்குள்ள பொறுத்த அளவுல அது ஒரு ஒரு மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி. அதாவது ஒரு நியூரோ பேஷன்ஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த நியூராட்டிக் பேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்ச மாதிரிதான். அங்க வந்து நமக்கு என்னதும் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு இதுமே கிடையாது. நீங்க என்ன நீங்க போராடினாலும் கூட தப்பு இல்ல, போராடாம இருந்தாலும் தப்பு இல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம்ங்கிற மாதிரி எடுத்துடுங்க. மொத்தத்துல அதோட நோக்கம் என்னன்னா அது தானாவே நடக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. சரி, நீங்களே வந்து அதுல இறங்கி எதையோன்னு பண்ணிட்டீங்கன்னாலும் கூட அது வந்து எல்லாமே நியூரோ பேஷண்ட்டுக்குள்ள மேட்டர் மாதிரி எடுத்துக்கணும். அதாவது உங்களை பொறுத்த அளவுல இப்ப நீங்க வந்து அறிவை வந்து நீங்க எங்க பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்க செயல்களில் மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். உங்க உணர்வுகளுக்குள்ள அறிவை பயன்படுத்தவே கூடாது. இப்ப நம்ம வந்து உணர்வுகளுக்குள்ள அறிவை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். இப்படி இருந்தா நல்லது, இது சரியில்லை, இது தப்பு, இந்த மாதிரி இருக்கிறதா நம்முடைய ஒரு ப்ரொஃபஷன் சொல்லி நிறைய ஸ்டாண்டர்டுகள் எல்லாம் நம்ம அறிவு வந்து சொல்லுது.
இந்த ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் எங்க தேவைன்னு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தான் தேவை. இன்டர்னல் வேர்ல்டுக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்டுமே தேவையில்ல, எல்லா ஸ்டாண்டர்டுமே செய்ய போட்ட வேண்டியதுதான். உங்களை மீறி ஏதாவது உங்களுக்கு அப்படி செய்யணும் போல உங்களை சரி பண்ணணும் போல தெரிஞ்சாலும் கூட அதுவுமே உங்களை அறியாம நடக்கிறதாக தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். நீங்களே தெரிஞ்சே செஞ்சாலுமே கூட தெரியாம செஞ்சாலும், ஏன்னா அது வந்து அந்த ஒரு நியூரோ பேஷண்ட்னுடைய ஒரு நடவடிக்கைங்கிற மாதிரி எடுத்துட்டு அகத்தை பொறுத்தளவுல நீங்க என்ன வேணாலும் பண்ணிடலாம், என்ன வேணாலும் பண்ணாம இருந்துக்கலாம்னா எப்படி சுதந்திரமோ அந்த மாதிரி சுதந்திரம். நீங்க பண்ணினாலும் தப்பில்ல, போராடினாலும் தப்பில்ல, போராடாம இருந்தாலும் தப்பில்ல, நீங்க எது செஞ்சாலும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுடைய அகத்தை பொறுத்தளவுல உங்களுடைய டீலிங் வந்து அது எல்லாமே வேஸ்ட். அதாவது நீங்க வந்து ஜீரோவை வந்து எதோட இப்ப எத்தனை லெட்டர்ஸோட பெருக்கினாலும் ஜீரோ தான் வரும். அந்த மாதிரி நீங்க வந்து ஏதோ என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம், அது பண்ணினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு மட்டும் வந்துட்டு அது வந்து ஒரு தேவையில்லாத பகுதிங்கிற மாதிரி எடுத்துட்டு நீங்க அதை டீல் பண்ணணும். அவ்வளவுதான். அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய அறிவு எல்லாத்துக்கும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு அங்க ஏனாதான பண்ண முடியாது, எப்படி வேணாலும் செயல்படலாம்னு செயல்பட முடியாது. அங்க வந்து அறிவை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இங்க அறிவு நம்ம பயன்படுத்தினாலும் கூட அது அறிவுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது வந்து ஏதோ நியூரோ பேஷண்ட்னுடைய ஒரு செயல்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதனால அது அப்படியே சுதந்திரமா அது வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. நீங்க உங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க, அந்த உணர்வுக்கும் செயல் கொடுத்து சுதந்திரம் கொடுத்துருங்க, எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஆனா இது போக போகதான் எங்கேயாவது முரண்படாயிட்டுனால எங்க சுதந்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிட்டுன்னா இருப்போம். அதனால அது அப்படிதான் இருக்குன்னு எடுத்துடுங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல முரண்பாடு வந்துருந்தாலுமே கூட அங்க வந்து ஒரு நல்ல நிலைன்னு ஒரு நிலையே கிடையாது. நல்ல நிலைன்னு ஒரு நிலையே கிடையாது. எல்லா நிலையுமே நல்ல நிலைன்னு எடுத்துக்கிடுங்க. இதுதான் நல்ல நிலை, இதுதான் மோசமான நிலைன்னு ஒரு நிலையே கிடையாது. அதனால சைக்கலாஜிக்கலா உள்ள ஆஸ்பெக்ட பொறுத்தளவுல உங்களுக்கு எல்லா உணர்வுமே சரியான உணர்வு தான். இப்ப இதுல வந்து என்னன்னா, இப்ப உதாரணமா நம்ம தெருவில் போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் வந்து கத்தி காட்டி மிரட்டுறாரு போறவங்களெல்லாம். அவர் ஆளை பார்த்தா ஜெயாண்டிக்கா இருக்கிறாரு, அவர் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரை பார்த்தோம்னா நமக்கு ஒரு டிஸ்டர்ப் ஃபீலிங் ஏற்படுது. அந்த டிஸ்டர்ப் ஃபீலிங் அவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி அந்த டிஸ்டர்ப் ஃபீலிங் என்ன ஆகுதுன்னா பயமா மாறுது. இது நம்மளால முடியாது, நம்மளால சரி பண்ண முடியாதுங்கும்போது சப்போஸ் இப்ப அந்த கட்சி காட்டி மிரட்டுறது வந்து ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி அந்த 5 வயசு குழந்தை வந்து கட்சி காட்டி மிரட்டினாலும் கூட நமக்கு ஒரு டிஸ்டர்ப் ஃபீலிங் ஏற்படத்தான் செய்யும். ஆனா இருந்தாலும் என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த குழந்தைய நம்ம வந்து ஓங்கி சத்தம் போட்டானா ஓடிடுவோம். அப்போ என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது அந்த டிஸ்டர்ப் ஃபீலிங் என்னவா மாறுதுன்னா கோபமா மாறுது. அந்த பையன் மேல கோபமா மாறுது. அவன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அதே டிஸ்டர்ப் ஃபீலிங் வந்து பயமா மாறுது. அப்போ பேசிக்கலா ஒண்ணுதான், இதே மாதிரிதான் எல்லா உணர்வுகளுமே ஒரே பேஸ் தான். அது வந்து நம்ம எடுத்துக்கிற முறைக்கு தகுந்த மாதிரி பொறாமையா வருது, ஆசையா வருது, கோபமா வருது, வருத்தமா வருது. எல்லா உணர்வுகளுக்கும் பேஸா இருக்கிறது ஒரே உணர்வு தான். அங்க உள்ள வந்து இந்த கிளாசிபிகேஷனே கிடையாது. அங்க இருக்கிறது ஒரே உணர்வு தான். வந்து ஒரு சூரிய ஒளியில இருந்து 7 நேரம் பிரியுதுன்னு சொல்ற மாதிரி ஒரே உணர்வு தான் வந்து இப்படி இந்த மாதிரி பல விதமான நவரசங்களா பிரியுது அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் வந்து எல்லா உணர்வும் ஒரே உணர்வு தான். அங்க 2 உணர்வு, 3 உணர்வு, 10 உணர்வு எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால நம்ம வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அங்க கண்ட்ரோல் பண்றதுன்னு தான் ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கறத நம்ம முழுக்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதையும் மீறி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னாலும் கூட அது வந்து உங்களை மீறி நடக்கிறதா எடுத்துக்கிறோம். நீங்களே தெரிஞ்சே செஞ்சாலும் கூட அது உங்களை மீறி நடக்கிறதா தான் நீங்க எடுத்துக்கிறோம். நீங்களே போராடினாலும் கூட அது உங்களை மீறி போராடுறதா தான் எடுத்துக்கிடணும். தெரிஞ்சு போராடினாலும் சரி, தெரியாம போராடினாலும் சரி. அதனால அதை வந்து நமக்கு அங்க வந்து நமக்கு அறிவுக்கே அங்க வேலை கிடையாது. நம்ம நம்ம ஒரு பைத்தியக்காரன் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து சட்டத்திலே வந்து பைத்தியக்காரன் தண்டிக்க முடியாது. அதனால எல்லாமே தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் தப்பே கிடையாது. அதனால நீங்க நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம என்ன பண்ணனாலும் அது வந்து ஆக்சன் ஆஃப் எ லுனாட்டிக் பர்சன் எடுத்துக்க வேண்டியதான்.
அதனால அங்க நமக்கு வேலையே இல்லைங்கும் பொழுது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றதுனாலுமே கூட அது கூட நம்மள நாமளே அது ஏமாத்திக்கிறோம். அதனால அங்க தப்பு பண்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. பைத்தியக்காரத்தன் பைத்தியக்காரன் வந்து தப்பு பண்ணுவான்னு சொல்ல முடியாது. பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டோம் அவ்வளவுதான். வாய்ப்பு கிடையாது. என்ன பண்ணாலும் பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டான் தான் சொல்ல முடியும். வழியே அவன் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணிட்டான் சண்டை நல்லா கொடுக்கணும். தப்பே பண்ண முடியாது. அவனால பைத்தியக்காரனால தப்பே பண்ண முடியாது. அதனால அவன் வந்து அவன் பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டான் அவ்வளவுதான். அதனால நம்ம மதத்தை பொறுத்த அளவுல நம்முடைய இயக்கமே அந்த மாதிரி ஒரு இயக்கம் தான். கவனம் பண்ணணும், செயல்படணும், வைக்கணும். வெளியே தான் திருப்பங்க. வேலையே இல்ல உள்ள நம்ம டிபார்ட்மெண்டே கிடையாது. அடுத்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரிதான். நம்ம வீடே இல்ல. நம்ம வீட்டுல நடக்கிறது நம்ம பாக்கணும். நம்ம வீடுங்கிறது நம்ம வெளியே உள்ளதான் நம்ம வீடு. புற உலகம் தான் நம்ம வீடு. அக உலகம்ங்கிறது நம்ம வீடே கிடையாது. அது அடுத்தவங்க வீடு. அது நல்லா அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். அகத்தை பொறுத்துல நாமே நமக்கு அந்நியர்கள் தான். யாருமே நமக்கு அகத்தை பொறுத்தளவு நமக்கு எதுவுமே சொந்தமானது நாம பொறுப்பு வைக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. நாமும் கிடையாது, நாம சந்திக்கிற விஷயமும் கிடையாது. எல்லாமே வந்து அதெல்லாம் ஒரு லுனாட்டிக் வேர்ல்டுங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது. அந்த வேர்ல்டு நம்ம சம்பந்தம் இல்லாத வேர்ல்டு. நாங்க நீங்க என்ன பண்ணாலும் ரைட்டு, என்ன பண்ணாலும் தப்புங்கிற மாதிரிதான். எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிக்கலாம், எல்லாத்தையும் ரைட்டுன்னு சொல்லிக்கலாம். அதனால நம்ம வந்து அங்க செய்யறது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நெறிமுறைகள்ங்கிறதே கிடையாது. அங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு டோட்டல் ஃப்ரீடம். உங்களுக்கும் சுதந்திரம், உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் சுதந்திரம் தான். இன்னொரு சந்தேகம் ஐயா, இந்த உணர்வுங்கிறது வந்து அதாவது எல்லா உணர்வுலையும் நான் புரியுதா? சொல்லுவாங்க கையில தொடரும் ஒரு உணர்வு இருக்கு. நம்ம பேசுறோம், நம்ம வந்து கேக்குறோம், அது உணர்வு. கண்ணுல பாக்குறோம், ஒரு உணர்வா இருக்கு. இப்ப எல்லா உணர்வையும் சரிதான், நீங்க ஒரே உணர்வு கண்ட பேசி தான் சொல்றீங்க அப்படின்னா. அது வந்து அந்த உணர்வுங்கிறது என்னன்னு உண்மையில ஆக்சுவலா அதெல்லாம் அதுதான் வந்து அந்த பிரம்மம்னு சொல்றது, ஆன்மான்னு சொல்றதுதான் உண்மையான. அந்த உண்மையான கான்சியஸ்னஸ் தான் அந்த ஆன்மாவா இருக்கு. அந்த ஆன்மாதான் உண்மையான உணர்வுக்கு சொந்தமானது. ஆன்மாதான் உணர்வுக்கு சொந்தமானதுதான் இறைவன். உணர்வுக்கு சொந்தமானதுதான் பிரம்மம்னு சொல்றது. அதுதான் எல்லா உணர்வுகளாகவும் மாறுது. அதனால உண்மையிலே வந்து எல்லா உணர்வுகளுமே தெய்வீகமானவங்க தான் எடுத்துக்கிடணும். அதை நம்ம பிரிச்சு பாக்குறதே தப்பு. அது ஏதோ பிரிச்சு பாத்துட்டோம்னாலும் கூட அது வந்து ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டோம் நினைக்க வேண்டியது அவ்வளவுதான். அதனால ஒரு புக்ல நீங்க சொல்லிருந்தீங்க என்ன, எல்லா உணர்வுக்கும் நீங்க சொன்ன தெய்வீகமானதான். என்னதான் நம்ம இந்த கோபம் உணர்வு வெறுப்புணர்வு வந்திருந்தாலும் கூட கடைசியா வந்து அது வந்து அன்பாதான் மாறுது. அதாவது ஆனந்தமா தான் மாறுதான் சார். நீங்க சுதந்திரமா விட்டீங்கன்னா அது அன்பா மாறிடும். நாம வந்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிடறோம் பாத்தீங்களா. நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லும் பொழுதே ரெண்டா பிரிஞ்சுக்கிடுது. அது வந்து அந்த ஒரு ஒருமித்த தன்மை வரல. அது நீ சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா ஒருமித்த தன்மை ஆயிரும். பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னா இதை அது சரி பண்ணணும், அதை இது சரி பண்ணணும் சொன்னா ரெண்டு பார்ட்டியா மூணு பார்ட்டியா பிரிஞ்சிருது. நீங்க வேற, நீங்க சந்திக்க வேண்டிய உணர்வு வேறங்கிற மாதிரி உங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் பிரிச்சுக்கிடுறீங்க. அது உணர்வுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரிவா மாறி ஒரு உணர்வு இன்னொரு உணர்வுக்கு எதிராக திரும்பிடுது. அப்போ மோதல்களும் உராய்வுகளும் தான் வரும். எல்லாத்துக்கும் உள்ள சுதந்திரம் கொடுத்தா எல்லாம் ஓகே தான் விட்டுட்டீங்கன்னு சொன்னாதான் அப்பதான் அந்த சுதந்திரத்துலதான் அன்புங்கிறது வரும். அதனால அன்புனாலே இணைவு தானே, ஒரு உறவு இணைவு தான் அன்புன்னு சொல்றோம். அதனால அது எப்ப ஏற்படும் சொன்னா முழு சுதந்திரத்துலதான் அந்த இது ஏற்படும். அதனாலதான் அந்த மாற்றம் ஏற்படும். இன்னொரு சந்தேகம், புத்தகங்கள் படிக்கிறப்ப ஒரு எழுத்தாளர் ஜெயமோகன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் எழுதிருக்காரு ஒரு இதுல, அம்பேத்கரின் தம்ம மதம் தம்ம பதம் அப்படிங்கறதுல புத்தர் குறிப்பிடுற அந்த விடுதலை வந்து நிர்வாகம் சொல்ற, அதுக்கப்புறம் பரிநிர்வாகம் சொல்லி ஒண்ணு சொல்றாரு. அது என்னன்னு தெரியும். அதுவும் இதுதானா இல்ல கிடையாது? அதாவது நிர்வாணம்ங்கிறது வந்து சுதந்திரத்துக்கு பேர் தான் நிர்வாணம்ங்கிறது. நிர்வாணம்னா எந்த கட்டுப்பாடும் இல்லன்னு வருது பாத்தீங்களா.
இப்போ உடைய உடை அணிஞ்சோம்னு சொன்னா அதுல கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்துருது. இப்ப அணிக்கணும், இதை மறைக்கணும், இதை காட்டணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வந்துட்டுன்னு சொன்னா தான் அது வந்து உடை அணிகிறது அல்லது அலங்காரம் பண்றதுன்னு வருது. நிர்வாணம்னு சொல்லி சொன்னா எந்த கட்டுப்பாடும் இல்ல பாத்தீங்களா, நேச்சுரல் தானே வருது. நேச்சுரல்ங்கிற நிலையில அப்படி ஆகிருது. அது நேச்சுரல்ங்கிற நிலையில என்ன சொன்னா ஒரு மாற்றங்கள் தானாவே ஏற்படுது. நீங்க அது போக்குற விட்டுட்டீங்கன்னா அது மாற்றம் ஏற்படுது. இப்ப நீங்க வந்து ஒரு ஆறு அது போக்குற விட்டுட்டீங்கன்னா அது எங்க போய் சேர்ந்தாலும் கடல்ல போய் சேர்ந்துருது. அதனால அது வந்து எங்க வேணாலும் அதனால இதுல வந்து நம்ம எதை அடையணும்னு சொன்னாலுமே பழையபடி நிர்பந்தம் வந்துருது, நிர்வாணத்துக்கு விரோதமா வந்துருது. பரிநிர்வாணம் சொல்லி ஒரு பேரை கொடுத்துட்டோம் சொன்னாலே பழையபடி நம்ம அடையறதுக்கு ஒன்னும் ஏற்பட்டுருது. அடையறதுக்கு ஒண்ணு ஏற்பட்டுனாலே நம்ம அந்த பிரவாகமா ஓடுறது தானா நிர்வாணமா ஓடுறதுங்கிற அந்த நிலையில இருந்து புரள வேண்டிய நிலைமை வந்துருது. அவங்க எல்லாம் வந்து எழுத்தாளர்கள் தானே, அவங்க வந்து ஞானிகள்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் ரெண்டாவது ஞானிகளா இருந்தாலுமே கூட நிறைய பேர் வந்து அதை வார்த்தையாக்குறதுல ரொம்ப முரண்பட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னே தெரியாம போயிடுறாங்க. சாஸ்திரங்களே திணறதனச்சு இது வேத சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்குமே வந்து இத எப்படி எடுத்துக்கொண்டு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லி முடியாம ரொம்ப கடுபாடு படுறாங்க. அவங்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்கு. அதனால போட்டு ரொம்ப போட்டு குழம்பிட்டு இடம் வேண்டாம். நமக்கு புரிஞ்சத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிற வாக்கிலேயே புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையே மாறின பிறகு நம்ம அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாம் ஒத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு போடுறது தெரியும். நாம என்ன அனுபவிக்கிறோமோ என்ன ஃபீலிங்ல இருக்கிறோமோ இதைத்தான் சாஸ்திரங்கள் எல்லாம் முயற்சி பண்ணதுங்கிறது தெரியும். ஓ சரிங்க.